வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் சேலம் ரங்கநாதனின் அனந்த கோடி நமஸ்காரங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நிறையா ஒரு எஸ்எம்எஸும் இது வந்து நிறைய ஃபோன் பண்ணி கூட எங்களை இந்த சேனல் மூலிமா நல்லா இந்த ஆர்ட்டை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால எங்களுக்கு நிறையா ஒரு வரவேற்பு இருக்குது. அதை நோக்கி இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா, எப்படின்னா மீட்டு சொற்கள்னு இருக்கு. இது எப்படின்னா எங்கள் மாணாக்கர் பயிலும் மாணாக்கர்களுக்கு நாங்கள் கிளாஸில் அந்தந்த செக்ஷன் வரும்போது அவங்கள்ட்ட தான் சொல்லி கொடுப்போம். ஸோ இது இது மூலியமாக என்னென்னா எங்களோட நம்பர் இந்த எங்களோட ஸ்கூல் லயப்ரியான்னு பேர், அதோட காண்டாக்ட் நம்பர்ஸ், அதுக்கு இது கால் பண்ணி எப்படி சேரணுங்கிறதெல்லாம் அந்த கால் பண்ணி கேட்டதெல்லாம் நாங்கள் அதில் தெரியப்படுத்துவோம். இது ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் எப்படி எடுக்கோங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் இந்த எபிசோடில் கொடுக்குறேன். இந்த மீட்டு சொற்கள்னு வரும், அந்த மீட்டு சொற்களுக்கெல்லாம் எப்போ வேல்யூனா நம்ம இந்த பேசிக்ஸ் பாடாந்திரம் முடித்தாதான் மீட்டு சொற்களோட வேல்யூ கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த தாத்தும் நந்தின்னு எல்லாம் கரெக்டாக சேர்க்கும்போது அந்த அந்த மாதிரி வாசிக்கும்போது பிரமிப்பாக இருக்கும். அதில் இந்த சர்வலகுன்னு மீட்டு சொற்கள் இருக்குது. கம்ஃபர்ட் காலப்பிரமாணம் எடுத்த உடனே வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்பீடு போக முடியாது. ஏன்னா ஒரு பேசிக் காலப்பிரமாணம் இல்லாமல் ஸ்பீடுக்கு போனாங்கனாலும் கையில் சரியாக கிளாரிட்டி விழாது, அது கொஞ்சம் மனசையே சங்கடப்படுத்தும். ஆக்சுவலாக இது ஒரு நான் சொல்கிறதெல்லாம் ஒரு மிருதங்க கலைஞருக்கோ இல்லை மியூசிஷியனுக்கு நான் சொல்கிறது புரியும். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் அப்படியே கொண்டு போவோம். அந்த ப்ராக்டிஸ்லேருந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கை எடுக்காமல் கம்ஃபர்ட் காலப்பிரமாணம் தும்மோ இல்லை கும்கியோ எப்படி வேணால் போட்டுக்கலாம். இது கும்கினா இப்படி வாசிக்கிறது. ஆனால் நாதம் மிருதங்கத்தில் இருக்கு, ரெண்டு பை ஜெல் ஆகும். அதுக்கு தான் இந்த சர்வல. முதல்ல பயில மாணவர்களுக்கு மிருதங்கம் எப்படி வச்சுக்கணும்னு தெரியாது. அதனால தான் நம்ம எந்த ஸ்கூல் படிக்கிறோமோ அந்த ஸ்கூல் வாத்தியார் மூலியமாக மிருதங்கம் வாங்கிட்டா என்ன ஆகும், அவர் தான் பாடாந்திரம் சொல்லித்தரப்போகிறார். அப்போ அந்த வழி என்ன வழியோ அதே ரூட்டில் நம்ம வந்துட்டோம்னா அவங்களோட கண்டினியூஷன் ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கும். அங்கே வந்து டிவியேட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும், முதல்ல சவுண்டு கிடைக்காம போயிடும். சவுண்டு கை கிடைக்கலன்னா அடுத்தடுத்து பாடங்கள் எடுக்கிறதுக்கு வாத்தியாருக்கும் சிரமம், ஸ்டூடெண்ட்டுக்கும் சிரமம். இதெல்லாம் தான் நான் வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் சேரும் போதே சொல்லிவிடுவேன். நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாது, இது வந்து பிஸ்னஸில் மூலதனம் போடுற மாதிரி. இந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்கணும்னா நல்ல முயற்சி பண்ணணும். வீட்டில் ஆற்றுல அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம டெலிவரி பண்ணும்போது பிரமிப்பாக இருக்கும் கை. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் சர்வலகம் இருக்குது, அதாவது சர்வலகம் வந்து மேக்ஸிமம் ஆப்ரேட் ஆகும் நம்ம பாட்டுக்கு வாசிக்கும் போது. இப்போ சொல்லு போட்டு வாசிக்கிறது அதெல்லாம் அடுத்தடுத்த லெவல், நிறைய அதுக்கெலாம் நிறைய கேட்கணும். இப்போ நாங்கள்லாம் எப்படி வளர்ந்தோம்னா கிளாஸில் போய் வாத்தியார் வாசிக்கிறத கேட்போம், அவர்கிட்டேருந்து தான் அந்த ஒரு பிரமிப்பு வரும் எங்களுக்கு. அப்போ அவர் வாசிக்கிற மாதிரியே நம்மளும் வாசிக்கணும்னு ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். பாப்புலாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. வாசித்தா பாப்புலாரிட்டி எல்லாருக்குமே கிடைக்கும். கடவுள் படைப்பில் எல்லாருக்குமே ஒரு டைரி போட்டு தான் நம்மளை அனுப்புகிறேன், ஆனால் உழைக்கிறது நம்ம கையில் கொடுத்துட்டேன். ஸோ அதை நம்ம வந்து குருநாதர் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அந்த குருநாதர் மூலியமாக வாத்தியத்தை வாங்கினா உங்களுக்கு நல்லது, அதில் யாருக்கும் வந்து நஷ்டம் இருக்காது. கிளாரிட்டி இந்த மூட்டெல்லாம் அழகாக பண்ணி இந்த வாத்தியத்தை சூப்பராக பண்ணி கொடுப்பார், ஏன்னா அவரோட அனுபவம் அதெல்லாம்.
ஸோ அவர்கிட்ட அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு உழைப்பு தான். அந்த மாதிரி டெக்னிக்கலாக சொல்லிச்சிருவாங்க. மணிகணக்கா சாதகம் பண்ணா அதெல்லாம் அட்டைன் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் எடுக்கும்போதே கூட என்னோட வந்துடும். அதனால தான் ரெண்டு கிளாஸ் எடுக்கிறோம். அஞ்சு வாரத்துக்கு ஏழு நாளில் ரெண்டு கிளாஸ், மித்த ஏழு நாளும் வீட்டில் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான். ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கு என்ன மணிக்கணக்காக வாசிச்சா ரொம்ப நல்லது. இல்லை சார் படிக்கணும், பேரலால் தான் பண்ணி ஆகணும். இப்போ ஏன்னா நமக்கு ஃபியூச்சரில் என்னவா வரப்போகிறோம்னு தெரியாது. அதனால் இப்போ படிக்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் கற்றுக்கிற வயசுலேயே மிருதங்கத்தையும் படிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கும் உண்டான நேரத்தை டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி மிருதங்கம் நான் இந்த இவ்வளோ நேரம் வாசிப்பேங்கிறது நான் கூட என் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி தான். நான் வந்து வாசிக்காமல் அவள் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டேன்னு சொன்னானா மிருதங்கம் வாசிக்கிறான் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவள் அந்த டிவி அழகாக முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம்னு ஒதுக்கிடணும். அப்போ அது தகுந்த மாதிரி அவள் டேவையே பிளான் பண்ணால் எதை வேணால் சாதிக்கலாம். இப்போ இந்த நம்ப இந்த வேர்டுக்கு வித்தியாசம் கிடைச்சிருதுன்னா அப்போ தம்பூரா போட்டிருக்கேன், என் கை அதோட அலைன் பண்ணுறேன். ஒவ்வொருத்தர் ஸ்கூலுக்கு ஒரு பாண்டின் இருக்கு, அந்த ஸ்கூல்ல போய் தான் கத்துக்க முடியும். இப்ப ஏன் இந்த மாதிரி யூடியூப் சேனல் மூலமா நாங்க இது பண்றோம்னா, இது வந்து ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல புத்து எடுக்கிற மாதிரி தான் இது. ஸோ இது ஒரு ஆர்ட்ங்கிறது நமக்குள்ளே வச்சுக்கூடாது. அது வந்து நிறைய நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போதான் வந்து இல்லாட்டி என்னாகும், ஒரு கூண்டுலேயே அடைச்சப்பட்ட கிளி மாதிரி அந்த ரவுண்டு கூட தான் அடிக்க வெளி உலகம் தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் பர்ஃபார்மர்ஸ் இருக்கா, பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் இருக்காங்க. பட் அவளுக்கெல்லாம் நாங்கள் வந்து அவளோட பாதார விந்தத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு தான், என்னோட குருநாதருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் அவள் தான் வழிகாட்டி எங்களுக்கு. ஸோ அவளை பின்பற்றி தான் நாங்கள் இந்த இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிறதோ அவள் அந்த மாதிரி இதை மேலே 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 எடுத்துன்னு போகணும். உங்களுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இதில் நம்பர் கொடுத்துருக்கேன். மற்றபடி தொடர்பு இதில் பண்ணி இந்த எங்களோட ஸ்டைல் வந்து குரு காரைக்குடி மணி சார்ங்கிற ஸ்டைலில் தான் நான் சொல்லித்தரேன். அதுக்கு உண்டான வழியில் இங்கே கிளாஸ் போகும்போது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்.
மீண்டும் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்கார்.